சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வழிபாட்டு முறை மிக மிக அவசியம், மிக முக்கியமான வழிபாட்டு முறையாகும். இந்த வழிபாட்டு முறையை நாம் செய்வதனால் நமக்கு அனைத்து நன்மைகளும் நம் இல்லத்தில் நடக்கும். இது என்ன வழிபாடு அப்படின்னா, வேல் வழிபாடு தான். வேல் வழிபாடு, வேல் அப்படின்னாலே வெற்றிவேல், வீரவேல், ஞானவேல், இப்படி உயர்வான ஒரு அங்கீகாரம் தான் அந்த வேலுக்கு கிடைக்கும். வேல் அப்படின்னாலே அந்த கூர்மை, முக்கோணம் என்பது கோபுரம் தோன்றுவது போல் இருக்கும், அந்த லட்சணமே மிக அருமையாக இருப்பதினால் நம் முக்கோண வடிவில் இருக்கும் அந்த கூர்மை மேலோங்கி இருக்கும். ஆகாய மார்க்கமாக கூர்தன்மை இருப்பதினால் அந்த வேலுக்கு, அது இறைவனின் கையில் இருக்கும் அந்த வேலுக்கு அபார சக்தி உண்டு. அந்த வேல் வழிபாடு நம் வீட்டில் இருப்பதினால் எவ்வளவு நன்மைகள் அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் நம்ம வீட்டுக்கு சரஸ்வதி பூஜை அன்று வேல், நாம் என்றைக்கோ ஆர்டர் கொடுத்த வேல் அன்று வந்தது, மிகவும் நன்மையாக இருந்தது. உங்களுக்கும் நாம் அதை ஷேர் பண்ணியிருக்கோம், நீங்களும் ரொம்பவே மகிழ்ச்சியோடு நிறைய நல்ல வார்த்தைகள் கூறியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ அந்த வேல் அப்படின்னா அவ்வளவு பெரிய வேல் வைக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. தாராளமாக வைக்கலாம். இப்போ நீங்கள் அந்த வேல் வைக்கும் பொழுது அந்த கீழ்ப்பகுதி, அதாவது அந்த கூர்ப்பகுதியை விட்டுவிட்டு கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, அது முழுவதும் சிவப்பு பட்டு துணியால் நீங்கள் சுற்றிவிட வேண்டும். அது வைக்கும் இடம் எங்கு வைக்க வேண்டும் என்றால், ஒரு செம்பு பாத்திரம் வைத்து அது முழுவதும் அரிசி, பச்சரிசி நிரப்பி நீங்கள் அதில் அந்த வேலை வைக்கலாம். பெரிய வேல் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, சிறிய வேலும் வாங்கலாம். செம்பில் தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால், செம்பு காப்பர் ரொம்பவே முக்கியம். அந்த காப்பர், தங்கம், டைமண்ட், அதான் வைரம் கூட நமக்கு பெரிதாக இல்லை, இந்த காப்பர் அவ்வளவு நல்லது நம் பூஜைக்கு. ஆனால் இந்த காப்பர் பாருங்கள், காப்பர்லாம் நீங்கள் நிறைய வாங்கி வைத்து பாருங்கள், அது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும், பூஜையறையே ஜொலிக்க வைப்பது போல் அந்த நிறங்கள் இருக்கும். ஆக மொத்தம் காப்பர் அப்படின்னாலே சூரிய கடவுள், சூரிய கடவுள் நம் பூஜையறை முழுவதும் நிறைந்து இருந்தால் ரொம்பவே நன்றாகத்தான் இருக்கும். அதில் நீங்கள் வெள்ளி அப்படின்னா அது சந்திரன், சுக்கிரன் அவர்களுடைய ஆற்றலாக இருக்கும். ஆனால் இந்த செம்பு அப்படிங்கிறது மிக மிக நன்மையான ஒரு விஷயம். ஆகவே இந்த வேல் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதற்கு நீங்கள் விசேஷமாக ஏதாவது செய்யணுமா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வாரம் இருமுறையோ ஒரு முறையோ நன்றாக அதை கழுவி துடைத்து அதற்கு பொட்டிட்டு விபூதியிட்டு அதன் மேல் பொட்டு வைக்க வேண்டும். வைத்து பச்சரிசி நிறைத்து அதில் நீங்கள் உட்கார வைத்து பிரதிஷ்டை செய்து நீங்கள் வைத்தீர்கள் என்றால் அனைத்து நலமாக நடக்கும். அந்த வேல் உங்கள் வீட்டில் இருந்தாலே அனைத்து நன்மைகளும் நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இது பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் கணவன் அவர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருந்தாலும் சரி, அவரால் பிரச்சனை இருந்தாலும் சரி, அவருக்கு வருமானம் குறைவாக இருந்தாலும் சரி, உடல்நலக் குறைவுகள் இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் சரி, அதாவது கணவனால் பிரச்சனை அப்படிங்கிற குடும்பம் இருக்குது அப்படின்னா, அவர்கள் வீட்டில் கண்டிப்பாக காப்பர் வேல் இருந்தே ஆக வேண்டும். இதை அடித்து சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, சூரியன் அப்படின்னாலே கணவன் தான், ஆண்கள் தான் சூரியன். அப்போ அந்த வேல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கணவன் அங்கே ஆரோக்கியமாக இருக்கின்றார், இருக்க போகின்றார் அப்படின்னு நீங்கள் அர்த்தம் செய்து கொள்ளலாம். கணவன் மனைவி ஒற்றுமையே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னா, நீங்கள் காப்பரில் ஒரு வேல் வாங்கி வச்சு அதன் அருகில் சிறியதாக வெள்ளியில் ஒரு வேல் வாங்கி இரண்டையும் ஒற்றுமையாக வைக்கும் பொழுது சூரிய சந்திர யோகம் அங்கே வந்துவிடும். அப்போ ரொம்பவே அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையுடனும் இருக்க முடியும். இதனையும் செய்து பாருங்கள். ஆனால் வேல் வழிபாடு வைக்கின்றோமே எப்படி அப்படின்னு, எந்த அளவுக்கும் சிறிதளவு கூட மனதிற்கு ஐயம் வேண்டாம். முருகக்கடவுள் தத்ரூபமாக நம் இல்லத்தில் இருப்பது போல் நீங்கள் உணரலாம். ஆகவே நீங்கள் வழிபாட்டு முறை செய்வது ரொம்பவே நன்றாக இருக்கும், செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.